கடந்த 2 மாதங்களுக்கு முன் நாம் செய்த அபிவிருத்திகள் யாவும் தடைப்பட்டுள்ளன. அவற்றினை மிக வேகமாக அடுத்த மாதம் 1ஆம் திகதியிலிருந்து ஆரம்பிக்க உள்ளோம் என மலைநாட்டு புதிய கிராமங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். ஹட்டன் நகரில் அமைச்சர் பழனி திகாம்பரத்திற்கு இன்று வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு நாள் நானு மலை மகளை விற்க விற்க மாட்டேன். எங்கிட்ட நியாயம் இருக்கோ நீதி இருக்கோ அங்கிட்ட இருக்கேன்னு சொல்லி நானும் திலகராஜும் மனோகரசரும் உறுதியாக இருந்தோம். உங்களுக்கு தெரியும் 2015ஆம் ஆண்டு நாங்க வந்தல இருந்து இந்த மக்களுக்கான உரிமை விஷயம், காணி உரிமை, வீட்டு உரிமை, அதிகார சபை, பிரதேச சபைகள் என உரிமைகள் எடுத்து கொடுத்துருக்காங்க. நாங்க ஒண்ணு மக்களை ஏமாத்தல. நான் மீண்டும் அமைச்சராகி நான் வந்து போர்டுகளை வைக்க வரல, போர்டுகளை பார்த்து சொல்லல. எங்களுடைய வேலை திட்டம் 2 மாசம் இடைநிறுத்தப்பட்டிருக்கு அரசியல் சூழ்ச்சினால. அந்த 2 மாசம் வேலை திட்டம் அடுத்த மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். இதை விட மிக மோசமாக வேலை செய்ய இருக்கிறோம். ஆதவனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம். உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெருமதிமிக்க பரிசில்களை வெல்லுங்கள். முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், 2வது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள், 3வது பரிசாக 49 அங்குல எல்இடி தொலைக்காட்சி. எதிர்வரும் மார்ச் 10ஆம் திகதி ஆதிசசாலி தெரிவு செய்யப்படுவார். ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிசசாலியாக மாறிடுங்கள்.